அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பர்காத்துஹு. ஹாய் ஷாஜஹான், எப்படி இருக்க? அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மான். ஹாய் என்று மற்ற மதத்தை பின்பற்றாமல் நம் இஸ்லாத்தின் முறைப்படி இஸ்லாம் சொல்லித்தான் சந்திக்க வேண்டும். அப்படி என்றால் நான் என்ன சொல்ல வேண்டும்? வலைக்கும் சலாம் என்று பதில் சொல்ல வேண்டும். சரி ஷாஜஹான், இது எல்லாம் உனக்கு எங்க சொல்லி தராங்க? நான் மதர்சாவுக்கு போகிறேன், எனக்கு எங்கள் மதர்சாவில் சொல்லி தருகிறார்கள். உங்கள் மதர்சாவில் இஸ்லாத்தை பற்றி எல்லாம் சொல்லி தருகிறார்களா? எங்கள் மதர்சாவில் இஸ்லாத்தை பற்றி எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் எனக்கு கொஞ்சம் சொல்லிதா? ஹா கேல் ரஹ்மான், எனக்கு தெரிந்ததே சொல்கிறேன். அல்லாஹு தஆலா நம்மை அல்லாஹு தாலா நம்மை மண்ணால் படைத்தான். முதல் முதலே ஹஜ்ரத் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைத்தான். பிறகு அவர்களுக்கு துணையாக ஹஜ்ரத் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைத்தான். அவர்களில் இருந்து இந்த உலகம் முழுவதும் உண்டானது. அப்படியா? அல்லாஹு தாலா இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைத்தான் சொல்ற, மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தார்கள்? சரிதான் ரஹ்மான், ஆனால் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்து அவர்களுக்கு ஹஜிதா செய்யும்படி அல்லாஹு சைத்தானுக்கு கட்டளையிட்டான். ஆனால் அவன் ஹஜிதா செய்யவில்லை. எனவே அல்லாஹு அவனை சபித்து பூமிக்கு அனுப்பிட்டான். அதனால் சைத்தான் கோபப்பட்டு மனிதனை வலிக்கெடுப்பேன் என்று சொல்லி பூமிக்கு வந்து பல பாவங்களையும் பல மதங்களையும் உருவாக்கினான். பல சந்தர்ப்பங்களில் பல மதங்கள் உண்டானது. அப்படி என்றால் எப்படி நம் இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவியது? அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு இஸ்லாத்தை பரப்பதற்காக ஒவ்வொரு நபிமார்களையும் அனுப்பினார். அவர்கள் இஸ்லாத்தை பற்றி கூறி அல்லாஹின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைத்தான். அதனால் இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவியது. எத்தனை நபிமார்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு அனுப்பினான்? அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு 180,000 நபிமார்களை அனுப்பினார். சரி, நம்முடைய நபியார்? நம்முடைய நபி இறுதி நபியாகிய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் மக்காவில் பிறந்து அங்கு அவர்கள் இஸ்லாத்தை பரப்பி பிறகு சஹாபர்கள் மூலமாக எல்லா நாடுகளுக்கும் இஸ்லாத்தை பரப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திணைப்பறுப்பும் போது எதிரிகளுக்கு படிப்பினையாக முன் சென்ற நபிமார்களின் வரலாறு. இன்னும் அதில் மனிதனுக்கு தேவையான படிப்பினங்களும் இன்னும் சட்டத்திட்டங்களையும் அல்லாஹு ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்ல கொடுத்தான். எனவே அதுதான் குரான். அந்த குரானில் மனிதனுக்கு தேவையான எல்லா படிப்பினங்களும் இருக்குது. அது கியாமத் நாள் வரை நிலைத்திருக்கும். கியாமத் நாள்? அப்படி என்றால் என்ன? கியாமத் நாள் என்றால் இந்த உலகம் அழிவது தான். கியாமத் நாள் என்று சொல்லப்படும் எப்பொழுதோ அப்பொழுது இந்த உலகம் அழிகிறது. அப்பொழுது இந்த உலக மக்கள் அனைவரும் அழிந்துவிடுவார்கள். எனவே நாம் நம்முடைய மரணத்திற்குள் நல்ல அமல்களை சேர்த்து கொள்ள வேண்டும். நல்ல அமல்கள்? அப்படி என்றால் என்ன? நல்ல அமல் என்றால் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த கடமையை நிறைவேற்றுவது. அல்லாஹு தாலா நமக்கு என்னென்ன கடமைகளை கொடுத்தான்? அல்லாஹு தாலா நமக்கு 5 கடமைகளை கொடுத்தான். அது என்னென்ன கொஞ்சம் சொல்லித்தான்? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். என்னென்னமோ சொல்றானா, எனக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லி சொல்றேன். அதாவது நம் முஸ்லீமாக இருந்தாலும் நம்ம உள்ளத்தில் ஈமான் முழுமையாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும். பிறகு 5 நேரம் சரிவர தொழுக வேண்டும். ரமலான் மாதத்தில் 30 நோன்பு நேர்ப்பது. எவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சொத்திற்காக ஜக்காத் கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது. அதாவது இதெல்லாம் செய்தால்தான் இந்த உலகில் மறு உலகில் வெற்றி அடைய முடியும் ரஹ்மான். சரி ஷாஜஹான், இதையெல்லாம் நாம் செய்யாவிட்டால் என்ன ஆகும்? இதையெல்லாம் நாம் செய்யவில்லை என்றால் அல்லாஹுக்கு பாகியாகிவிடுவோம். இன்னும் மறுமையில் நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இதெல்லாம் நீ எங்க கற்றுக்கொண்ட? நான் இதெல்லாம் எங்கள் மதர்சாவில் கற்றுக்கொண்டேன். நானும் உங்களுடைய மதர்சாவில் வந்து நம் மார்க்கத்தை பற்றி இன்னும் குரான் ஓதுவதற்கு கற்றுக்கொள்கிறேன் ஷாஜஹான். அல்ஹம்துலில்லாஹி, வா ரஹ்மான், மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். எனவே அல்லாஹு தாலா மார்க்க விஷயத்தை கற்று இன்னும் அதன்படி அமல் செய்ய அருள் பொருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பர்காத்துஹு. இதே மாதிரி யாரையும் பார்த்தா ஃபர்ஸ்ட் சலாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? பேசுறீங்களா? ஹாய் அப்படின்றதுக்கு அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை தான் நம்ம இனிமேல் செய்யணும்.